ஹாய் விவன்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 2. சொல்லமா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நினைக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சித்தோட ஃப்ரெண்டு வந்து சித்திக்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி செல்லமாவனை ஏற்றுக்கணும்னா நீ ரொம்ப நாள் காத்திருக்கணும், அப்போ தான் அவனை ஏற்றுக்குவா. இல்லாட்டி ஒரு நாள் வந்து உன்னை தனியாக கூட்டிகிட்டு போய் செவ்வளே நாள் பலர் பலர்னு விட்டாலும் அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, சித்துவோட ஆஃபீஸில் வந்து மேகா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டைரியில் இருக்கிறது யாரை பற்றி இவன் எழுதியிருக்கான்னு கண்டுபிடிச்சா, ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்கிறான்னு கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டு ஆஃபீஸில் போய் அவரோட இடத்துல எல்லாம் தேடிட்டு இருக்கும்போதே சித்து அங்கே வந்துடுறாரு. அப்போ சித்துவை பார்த்தோன்னே மேகா கிட்டே இருந்து, இங்கே ஏன் இடத்துல நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னே, மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ 50 வருஷம் உழைச்சாலும் கிடைக்காத அளவுக்கு உனக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும்ல, ஏன் என்ன வேணான்னு சொல்கிற அப்படின்னே சித்து என்ன சொன்னான்னா, காசு பணத்துக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பாசத்தினால தான் கல்யாணம் பண்ணிக்க முடியணும்னே. மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அந்த டைரியில் நீ லவ் பண்ணுறது யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த பொண்ணை உன வேணான்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து என்னால் பேச முடியும் அப்படின்னு. இப்போ சித்தனை நினைக்கிறாருன்னா, செல்லமாக தான் தெரிஞ்சிச்சுன்னா இவன் ஈஸியாக மிரட்டினாச்சும் இந்த மாதிரி வேணான்னு சொல்ல சொல்லிடுவா, அதனால் கடைசி வரைக்கும் செல்லமாக தான் நம்ம லவ் பண்ணுறோம்னு இவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, சித்து உட்காந்து கவிதை எழுந்துட்டு இருக்கும்போது மலர் வரா. மலர் வந்து கேட்குறேன், ஏன் நீ அம்மா ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க, ரெண்டு பேருமே என்கிட்ட ஜாலியாகவே பேசிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு அப்புறமா மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது செல்லமாக அந்த பக்கமாக வராங்க. வந்தோடனே மலரை வந்து, நீ இனிமேல் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சித்து சொல்கிறாரு, இருக்கட்டும் அவன் எங்கிட்ட படிச்சுட்டு தானே இருக்கா, இருக்கட்டும் சொல்லும்போது மலரும் நான் வரமாட்டேன் சித்து விட்டு அப்படின்னு சொன்னோடனே செல்லமாக அடின்னு அடித்து வீட்டுக்கு எழுதிட்டு போய் இனிமேல் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு மறுபடியும் சித்துக்கிட்ட வந்து பேச வர்றாங்க. அப்போ சித்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் சார், என்ன மனசில் நினச்சிட்டு தானே நீங்கள் மேகாமா வேணாம் வேணான்னு சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் என்னை வந்து மறந்துடுங்க, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் என்றைக்குமே உங்களை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு டைம், நீங்களே போய் மேகாமா கிட்ட என்னை கல்யாணம் சம்மதம்னு சொல்கிறீங்க, இல்லாட்டி நானும் மலரும் இந்த வீட்டை விட்டே போயிடுவோம், இதை எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு செல்லம் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ சித்து அதையும் நினச்சி நினச்சி அழுதுட்டுருக்கிறாரு. அதோட என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்லம் வந்து ஒருத்தங்க கிட்டே போய் கடன் வாங்கியிருந்தாங்கல்ல, அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் ஒய்ஃப் குழந்தைங்களாம் ஊருக்கு போயிருக்காங்க, இன்றைக்கி ஒரு நாள் வந்து எனக்கு சமைச்சு தர முடியுமா அப்படின்னு செல்லம்மக்கிட்ட கேட்குறாரு. செல்லம்மா வீட்டுக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆள் வாசல்லே நின்று செல்லம்மா ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு திரும்பும்போது செல்லம்மாவை அதை கவனிக்கிறாங்க. அதோட என்னோடய அந்த ப்ரொமோவை பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.